உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இந்த ரமலான் பகுதிகள் ரமலான் கால பகுதி ஆரம்பமாக இருக்கின்றன இதனை முன்னிட்டு சவுதி அரேபியாவில் புது பற்றிய விசேட அறிவிப்புகள் பெருமா என்ற ஆவலில் பல நண்பர்கள் காத்திருப்பார்கள் ஒவ்வொரு ரமலான் பகு ரமலான் கால பகுதியிலும் சவுதி அரேபியாவானது பொதுமன்னிப்பு மன்னிப்பு காலங்களை அமுல்படுத்தி வந்தது இறுதியாக சவுதி அரேபியா பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதி எட்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் பொது மன்னிப்பு அறிவித்தார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே ஒவ்வொரு ரமலான் கால பகுதிகளில் இதுபோன்ற விசேட் அறிவித்தல் முன்பு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் வைரஸ் கால பகுதிக்கு பிற்பாடு இந்த ரமலான் கால பகுதியில் பொது என்ற அறிவித்தல் இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் இந்த புதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்வது வலிமையாக வைத்திருந்தார்கள் பல நண்பர்கள் வைரஸ் கால பகுதிக்கு பிற்பாடு போன்ற அறிவித்தல்களை அவர்கள் செவிசாய்க்கவில்லை பொது என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக இருப்பவர்களை விசேட சுற்றி அடிப்படையிலும் விசேட கண்காணிப்புகளின் அடிப்படையிலும் கைதிகள் நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது ஆகவே இந்த ரமலான் கால பகுதிகளிலும் இந்த வருடமாவது எமது தாயகபால் உறவுகளுக்கு புதுமன்னிப்பு வருமா என்பது அனைவரது ஈர்க்கமாக இருக்கின்றது அடுத்து இந்தியன் வெல்ஃபார் ஃபோரம் இந்தியன் வெல்ஃபா ஃபோரத்தின் ஒரு விசேட அறிவித்தலை அடுத்து பார்ப்போம் ரியாத் மண்டல இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் நசீம் கிளை சார்பாக இருபத்தி ஓராவது இரத்த தான முகாம் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இந்த இரத்த தான முகமானது சவுதி அரேபியா நிறுவன தினத்தை முன்னிட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாம் இரண்டு மணி வரை மிக சிறப்பான முறையில் நசீம் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இரத்த தான முகாமுக்கான விசீட் அறிவிப்பு செய்தவுடன் அயராத உழைப்பினாலும் தொடர் அழைப்பின் பணியினாலும் நசீம் பகுதியிலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட குருதி கொடையாளர்கள் கலந்து கொண்டு குருதி கொடியை தானமாக வழங்கினர் குருதி வழங்கிய அனைவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் பழங்களுடன் பரிசிப்பையும் வழங்கப்பட்டன ரசீம் ரவ்தாக்களை சார்பாக முதன் முதலில் நடைபெற்ற இந்த முகாமுக்கு பம்பரம்போல் செயலாற்றிய நசீம் கிளை மண்டல செயலாளர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் உங்கள் அனைவரது உழைப்பையும் பங்களிப்பையும் இறைவன் அங்கீகரித்து நன்மைகளை வழங்கி அருள் புரிவானாக என்றும் சமுதாய பணியில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் மத்திய மண்டலம் ட்ரி சவுதி அரேபியா செய்தியாளர் திருச்சி மீடியா ரஷ்மத்துல்லா ஒரு தாய்கவாழ் உறவுகளின் கோரிக்கை தமக்கு யாராவது உதவ மாட்டார்களா என்பது அவருடைய முதல் கோரிக்கை தம்மாம் பகுதியில் டிரைவர் வேலைக்காக தான் வந்ததாகவும் இங்கே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ரூமில் எதுவும் இடம் கொடுக்க மாட்டார்கள் லைட் டிரைவர் என்று கூறி பின்பு மார்க்கெட்டில் வேலை வாங்குகிறார்கள் மிகவும் கொடுமைப்படுத்தகின்றார்கள் சிரமப்படுத்த கந்தார்கள் இங்கே வேலை பார்க்கும் அனைவரும் அனைத்து சுமை என்னிடம் தருகின்றார்கள் யாராவது என்னிடம் தொடர்பு கொண்டு கை கொடுக்குமாறு கேட்டு நிற்கின்றேன் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று சைபர் ஆறு ஐம்பத்தி ரெண்டு இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று நான் சவுதி அரேபியாவின் அல் யூஃபைல் என்ற இடத்தில் கம்பெனியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கஃபில் அக்ரிமெண்ட் இருக்கம் சம்பளத்தை கொடுக்கவில்லை அதில் பாதி சம்பளத்தை கொடுக்கொண்டான் எனது பாஸ்போர்ட் வாங்கி வைத்துக் கொண்டான் எனது அனுமதியின்றி இரண்டு வருடத்துக்கு அக்ரிமெண்ட் புதுப்பித்துள்ளான் இதற்கு என்ன தீர்வு எனது இகாமா காலாவதியாகி ஆகிவிட்டது இப்போது நான் எனது நாட்டுக்கு செல்ல வேண்டும் ஏதும் வழிகள் இருக்கின்றதா தயவுசெய்து அன்பாத தாய்கவாழ் உறவுகளே என்னுடைய தொடர்பிலக்கம் என்னுடைய பெயர் ரூபன் என்னுடைய தொடர்பிழக்கம் வாட்ஸ்அப்பில் அலையுங்கள் தொடர்பிழக்கம் சைபர் ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் குறிப்பாக இதற்குரிய வழிவா வழிகளாக எம்பசி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அண்மையில் இறக்கம் போலீஸில் சென்று முறையிட வேண்டும் லேபர் கோட் செல்ல வேண்டும் ஏதாவது வழிவகை இருக்கின்றதா என்று யோசியுங்கள் ஆகவே குறிப்பாக ஒரு வக்கீல் மூலம்தான் இதற்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும் இங்கே இருக்கும் எமது தாயகபால் உறவுகளுக்கு இது என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும் சமூக நல அமைப்புகள் உதவியோடு தான் நீங்கள் வக்கீலை நாட வேண்டும் உங்கள் தூதுவர் முறையிடுங்கள் உங்கள் தூதரயத்தில் முறையிடுங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்யுங்கள் என்பது எமது கருத்தாக இருக்கின்றது ஆகவே உங்களுக்கு சாதகமாகவே சட்டம் இருக்கின்றது ஆகவே லேபர் கோட் போகலாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஆனால் நல்ல தைரியம் வேண்டும் உங்களைப் போன்ற நிலைக்கு ஆளாகி தீர்வு கிடைத்திருக்கின்றது இது போன்ற பல நண்பர்களுக்கு தீர்வு கிடைக்கின்றது ஆகவே சரியான ஒரு சமூக நல அமைப்புகள் உதவியோடு லேபர் கோட் அணுகினால் தீர்வு கிடைக்கும் இதுபோன்ற பல அருபிகள் போன்ற ஒரு மிக மோசமான வேலையை செய்கின்றார்கள் காரணம் தெரியவில்லை உண்மையில் சவுதி அரேபியா சட்டப்படி எந்த ஒரு முதலாளியும் பாஸ்போர்ட் வைத்துக்கொள்ள அனுமதி இல்லை ஆனால் உங்களுடைய அனுமதியோடு அவர்கள் பாஸ்போர்ட் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் மிகப்பெரிய வீழ்ச்சி பதிவாக இருக்கின்றது எண்பத்தி ஒரு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபா சென்று கொண்டிருக்கின்றதா இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்கு வந்த இடத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மக்காவில் உயிரிழந்திருக்கின்றார் அப்துல் காதர் என்பவரே உம்ரா செய்துவிட்டு அறையில் ஓய்வெடுக்கும் போது உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார்கள் நடைமுறைகள் முடிந்து வெள்ளிக்கிழமை இரவு மக்கா சரையா மக்ராவில் உடல் அடக்கம் செய்ய இந்தியாவைச் சேர்ந்த இன்னும் ஒருவரும் இன்றைய தினம் கண்ணன் என்பவரே இரவில் தூக்கத்தில் உயிரிழந்திருக்கின்றார் உனைசாவில் இருக்கும் அவரது வீட்டில் உயிரிழந்திருப்பதாகவும் இவர் பன்னிரண்டு ஆண்டுகளாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார் உயிரிழந்த கண்ணன் அவர்கள் நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கின்றது முதலில் உடனடியாக தொலைபேசி மூலம் தனது மனைவிக்கு தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாகவும் மாத்திரை சாப்பிட்டு விட்டு படுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் திரும்ப அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் காலையில் எழுந்திருக்காத காரணத்தினால் அக்கம் பக்கத்தினர் கதவி திறந்து பார்த்தபோது அவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று உறு கண்டார்கள் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரியப்படுத்துகின்றோம் நீட்டிய தினம் வெள்ளிக்கிழமை இரத்த முகாமில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தெரிவித்திருக்கின்றார் சகோதரர் ஒருவர் நேற்றிய குமன் விவரங்களில் பல்வேறு நண்பர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் சில நண்பர்கள் எங்கள் செய்திப் பணிகள் மீன்மேலும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் அஸ்லாம் வழக்கம் எனக்கு டிக்கெட் போட்டிருக்க முப்பது கிலோ இருக்கின்றது அதில் இரண்டு பேக் அல்லது ஒரு பேக்கா இல்லை அது எப்படி தெரிந்து கொள்வது ரியாத்திலிருந்து குவைத் போயிட்டு பிறகு குவைத்திலிருந்து ஸ்ரீலங்கா போகிறது என்று குறிப்பிடுகின்றார் அப்துல் ஹாயுதீன் கண்டிப்பாக முப்பது கிலோ வந்தால் நீங்கள் ஒரு லக்கேஜாக மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும் பதினைந்து கிலோ பதினைந்து கிலோ செப்பரேட் இருக்காது கண்டிப்பாக டிக்கெட்டில் போட்டிருப்பார்கள் முப்பது கிலோ ஒன்று மட்டும் போட்டிருந்தால் ஒரு பிஎஸ் ஒரு ஒரு லக்கேஜ் மட்டுமே கொண்டு செல்ல வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் இன்னும் ஒருவர் சொல்லி இருக்கின்றார் எங்களை வைத்து இலங்கை ஏஜென்ட்ஸ் நிறுவனங்கள் நல்லா சம்பாதிக்கின்றார்கள் அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக நேற்றைய தினம் நான்கு இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண்கள் தங்களை எப்படியாவது காப்பாற்றுமாறு ஊடகங்கள் வாயிலாக கோரிக்கை வைத்தனர் அந்த செய்தி குறிப்பானது இன்று அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இலங்கை தூதரகத்துக்கும் செய்திகள் சென்றடைந்ததாக தெரியவில்லை நன்றி வணக்கம்